ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். பிரஸ்ட் ஃபீடிங் எனக்கு எப்பவுமே ஹெசிடேட்டிங்காக இருந்ததில்லை. ஒரு ரெண்டு குழந்தை இறந்துருச்சு, இன்னொரு குழந்தை நர்ஸ் சொல்கிறாங்க சார் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, காப்பாற்ற முடியுமா தெரியல. இந்த லிக்விட் கோல்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா தானமும் பண்ணுறாங்க, நிறைய பேர் பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்க, ஆர்கன் டொனேட் பண்ணுறாங்க. நான் பிரஸ்ட் மில்க் வந்து அம்மாவில் மட்டும்தான் கொடுக்க முடியும். நாலு பேர் பார்க்குறாங்க, பார்த்தா பரவாயில்ல, நோ இஷ்யூஸ், அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் பிரஸ்ட் ஃபீடிங் பற்றி அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணுவேன். எனக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் எப்போ இருந்ததில்லை. ஸோ நம்ம வெறும் குழந்தைங்களோட உயிரை காப்பாற்றுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த லிக்விட் கோல்டுனால அந்த இன்னொரு ஜென்ரேஷனே காப்பாற்றப்படுது. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காகவே நிறைய மதர்ஸ் இதுக்கு முன்னாடி வரணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நானும் பண்ணுறேன். என்னோடய நேம் ஸ்ரீவித்யா பைரவ். நான் வடவள்ளி கோயம்புத்தூரில் இருக்கேன். எம்காம் சிஏ படிச்சிருக்கேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு. 4 இயர்ஸில் ஒரு கிட்டும் 10 மந்த்ஸ் பேபியும் இருக்காங்க, ஒரு பாய் அண்ட் கேர்ள். இப்போ பிரஸ்ட் மில்க் டொனேஷன் பற்றி எனக்கு அப்போவே தெரியும், 4 இயர்ஸ் பிஃபோரே. இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தவிர வேறு எனக்கு எந்த கைடன்ஸும் ப்ராப்பராக கிடைக்கல. எனக்கும் ஒரு கூகுள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ யோசிக்கவும் தோணலை. அப்போது நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கிறது அமிர்தம் பிரஸ்ட் மில்க் ஃபவுண்டேஷன், மிஸ்ஸஸ் ரூபா செல்வநாயகி என்ஜிஓ, அவங்க தான் ஃபவுண்டர். அவங்களோட கைடன்ஸ் மூலியமாக இப்போ பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனே நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இமீடியட்டாக நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம், அது குழந்தை பிறந்த உடனே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஸ்பார்க் அப்போவே எங்களுக்கு வந்தாச்சு. ஸோ குழந்தை பிறந்து day 5 அன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்த அன்னையிலேருந்தே நான் டொனேஷன் அன்னைக்கு நைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரஸ்ட் மில்க் ஸ்டோர் பண்ணுறது எல்லா ப்ராசஸையும் த்ரூ ரூபா அக்காவோட கைடன்ஸ் மூலியமாக அமிர்தம் பிரஸ்ட் மில்க் ஃபவுண்டேஷனில் நான் அந்த குரூப்பில் சேர்ந்து 106 லிட்டர்ஸ் வந்து டொனேஷன் பண்ணியிருக்கேன் ஃபார் என்ஏசியூ பேபீஸ்க்காக. இப்போ வந்து பாப்பாவுக்கு 10 மந்த்ஸ் ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த மந்தோட 135+ லிட்டர்ஸ் வரைக்கும் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரஸ்ட் மில்க் வந்து அந்த அங்கே இருக்கிற என்ஐசியூ பேபிஸ்க்கு போய் சேருது. ஸோ ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து அவங்களுக்கு அதுதான். எங்களை மாதிரி அமிர்தம் குழுவில் நிறைய மதர்ஸ் வந்து டொனேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயம் அது. இன்னும் நிறைய மதர்ஸ் எங்களுக்கு ஆட் ஆகணும். நாங்கள் கொடுக்குற பிரஸ்ட் மில்க் வந்து நாங்கள் ப்ராப்பராக ஸ்டெர்லைஸ் பண்ண பேக்கில் ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம் எங்களோட ஃப்ரிட்ஜில். ஸோ எவ்ரி மந்த் எண்டு வந்து மிஸ்ஸஸ் ரூபா செல்வநாயகி அவங்களோட கைடன்ஸ் படி ஒவ்வொரு சரௌண்டிங்க்கும் நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க இதில். அவங்களோட பங்கு இதில் ரொம்ப முக்கியமானது. அவங்க தான் எங்ககிட்டருந்து மில்க்கை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஜிஹெச்சில் ட்ராப் பண்ணுறாங்க. அவங்க அங்கே கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற டாக்டர் மிஸ்டர் செந்தில்குமார், அவர் வந்து நியூனட்டாலஜிஸ்ட், பச்சிலம் குழந்தை நிபுணர், அவரோட கைடன்ஸ் பேரில் அங்கே இருக்கிற நர்சஸ் வந்து ஆஸ் எ மதர் மாதிரி அந்த குழந்தைங்க, அந்த குட்டி குழந்தைங்களுக்கு, அண்டர்வெயிட் பேபிஸ், லோ பர்த்தில் இருப்பாங்க, ரொம்ப ப்ரீ மெச்சூர்ட் சிக் பேபிஸ்க்கு அங்கே இருக்கிற நர்சஸ் வந்து டியூப் ஃபீடிங் மூலியமாகவோ இல்லை கப் ஃபீடிங் மூலியமாகவோ சிரிஞ்சி மூலியமாக கூட கொடுப்பாங்க. அது எல்லாமே ப்ராப்பராக ஸ்டெர்லைஸ் பண்ணதுக்கப்புறம் பாஸ்டரைஸ்டு மில்க்காக தான் கொடுப்பாங்க. ரொம்ப பாதுகாப்பான முறையில் அந்த குழந்தைங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க அதனால உயிர் பிழைக்குதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் வந்து நிறைய நியூட்ரிஷன் குடிக்கும். அந்த குழந்தை பிழைக்கிறதுக்கு ஒரே சான்ஸ் அதுதான். ஸோ நம்ம வெறும் குழந்தைங்களோட உயிரை காப்பாற்றுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த லிக்விட் கோல்டுனால அந்த இன்னொரு ஜென்ரேஷனே காப்பாற்றப்படுது. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காகவே நிறைய மதர்ஸ் இதுக்கு முன்னாடி வரணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நானும் பண்ணுறேன். மில்க் வந்துட்டு பேபிக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அம்மாவுக்கும் அம்மாவோட மைண்டுக்கும் பாடிக்கும் பேபிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நான் கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் எல்லா மதர்ஸாலையும் கண்டிப்பாக டொனேஷன் பண்ண முடியும். டொனேஷனுக்கு அடுத்து முன்னாடியே வந்து நம்ம ஓன் பேபிக்கு நல்லாவே பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியும். ஸோ நான் இனிஷியலாக குழந்தை பிறந்த அந்த 5th டேலேருந்து அந்த 7 மந்த்ஸ் ஆஃப் பீரியட் வரைக்கும் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் ஒரு நாளைக்கு மினிமம் எப்படியும் ஒரு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் 2 லிட்டர்ஸ் வரைக்கும் கூட நான் பம்ப் பண்ணிட்டு இருந்தேன். இனிஷியலாக ஒரு 4-5 மந்த்ஸ் வந்து என்னால் நிறையவே பம்ப் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் செக்ரேஷன் குறையல எனக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு 1.25 லிட்டர் 1 லிட்டருக்கு உள்ளே தான் என்னால் பம்ப் பண்ண முடியுது. ஏன்னா எனக்கு டைம் இஷ்யூ இருக்குது. பேபிஸ் க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. 2 கிட்ஸையும் வித் ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸோட ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. இல்லை ஹஸ்பண்டோ அம்மா அப்பா யாரும் ரிஜெக்ட் பண்ணலை. தே ஆர் சப்போர்ட்டிங் மீ ஸோ மச். இருந்தாலும் என்ன, ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை கிட்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால் எனக்கு டைம் பத்தாததுனால என்னோடய மில்க்கோட நான் கொடுக்குற அளவு குறைஞ்சிருக்கே தவிர எனக்கு செக்ரேஷன் குறையில. பட் ஸ்டில் ஐ கேன் டூ பெட்டர்.
நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நிறைய அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், நிறைய நீட் இருக்கு, அந்த குழந்தைங்களுக்கு பால் பத்தல, இன்னும் நிறைய மதர் வந்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எவ்ரி மந்த் எண்டு வந்து அமிர்தம்ல வந்து எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குழுவில் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ எவ்வளோ மதர்ஸ், எவ்வளோ பேக்கெட்ஸ், நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ்லேருந்து எல்லாமே அப்டேட் பண்ணிவிடுவோம். நாங்கள் ரூபா செல்வநாயகி அவங்களோட கைடன்ஸ் மூலியமாக நாங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிவிடுவோம். அப்புறம் அந்தந்த ஏரியாக்குன்னு இருக்கிற வாலண்டியர்ஸ் இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புவோம். அவங்க ஒரு கூலிங் பாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, ஸோ அதில் கொண்டு போய் பாதுகாப்பான முறையில் ஜிஹெச்சில் கொடுக்குறாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணியிருந்தோம், பேபிஸை பார்க்க முடியல. இருந்தாலும் நாங்கள் போயிருந்தப்போ ஒரு நாளைக்கு ஒரு 15-20 குழந்தை கூட பிறக்குதுங்க. அதில் நாங்கள் அன்னைக்கு இருக்கும்போது வந்துட்டு ஒரு 2 பேபிஸ் ஃபாதர்ஸ் அவங்களோட அம்மா வந்து ஐசியூவில் சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கவே முடியல. ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவங்க ரொம்ப ப்ரீமெச்சூர்ட், ரொம்ப வெயிட் கம்மியாக பிறந்திருக்காங்க, இல்லை 2 நாள் இருந்து ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு குழந்தை நர்ஸ் சொல்கிறாங்க, சார் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, காப்பாற்ற முடியுமா தெரியல. அதெல்லாம் கேட்கும் போது ஐயோ, இந்த ஒரே ஒரு சோர்ஸ் தான், இது இல்லைன்னா அந்த குழந்தை பிழைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது நிறைய குழந்தைகளுக்கு அம்மாவாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான். அதுதான் ரீசன். எல்லா தானமும் பண்ணுறாங்க, நிறைய பேர் பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்க, ஆர்கன் டொனேட் பண்ணுறாங்க. நான் பிரஸ்ட் மில்க் வந்து அம்மாவில் மட்டும்தான் கொடுக்க முடியும். நிறைய நியூ மதர்ஸ் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கணும், குறைஞ்சிரும், உங்கள் கண்ணு பட்டுடும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, கண்ணெல்லாம் படாது, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ நான் கொடுத்துருக்கேன், என் மேலே கண் பட்டால் கூட பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, கண்ணெல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆக்சுவலாக அது ஒரு மித், அதை நான் உடைக்கணும்னு தான் நினைக்கிறேன்.